திருநெல்வேலி மாநகராட்சி சிப்பந்திகள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தின் புதிய தலைவராக சின்னத்துறை நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிக்கன நாணய சங்கத்தின் முன்னாள் தலைவர் தன்னிச்சையாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். அதற்கு எதிராக புகார் கொடுத்ததின் அடிப்படையில் அவர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக துணைத் தலைவராக பதவி வகித்து வந்த சின்னத்துறை தற்போது தலைவராக பதவி நியமனம் செய்யப்பட்டுள்ளதால் அவருக்கு பலரும் பொன்னாடை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் முன்னாள் தலைவர் மீது காவல்துறையில் புகார் அளிக்க உள்ளதாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர் சின்னத்துறை தெரிவித்தார். இந்நிகழ்வில் சங்கச் செயலாளர் அருணாச்சலம், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் சரவணன், கார்த்திக், கணேசன், முத்துத்துறை, ராதாகிருஷ்ணன், சங்கர், எழுத்தாளர் மாடசாமி மற்றும் SC ST சங்க ஆலோசகர்கள் பரமசிவன், வல்லவன்கோட்டை கண்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட பொருளாளர் MC சேகர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வணக்கம். என் பேர் சின்னத்துறை. திருநெல்வேலி மாநகராட்சி சிப்பந்திகள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தில் இதுக்கு முன்னால் தலைவராக பொறுப்பேற்று வந்த திரு வி ஜானகிராம அவர்கள் மேல் பல்வேறு குற்றச்சாட்டு எழுப்பியது காரணமாக கூட்டுறவு JR இடம் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து மனு கொடுக்கப்பட்டதின் காரணத்தினால் 10/3/2023 அன்று முதல் அன்னாரை 6 மாத காலத்திற்கு கூட்டுறவு JR அவர்கள் பணி நீக்கம் செய்துள்ளார்கள். அன்னார் பணி நீக்கம் செய்துள்ள காரணத்தினால் சொசைட்டியின் உதவி தலைவராக இருந்த சின்னத்துறையை நான் 10/3/2023 முதல் தலைவராக பொறுப்பேற்று சங்கத்தை நிர்வகித்து வருவேன். மேலும் சங்கத்தில் எந்த குற்றச்சாட்டும் செய்யாமல் தன்னிச்சையாக தலைவர் முடிவெடுத்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சங்க செக்ரட்டரி திரு அருணாசலம் அவர்களும் சங்க எழுத்தர் திரு மாடசாமி அவர்களும் இன்று முதல் எங்கள் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருடைய சம்மதத்தோடு இன்று முதல் அவர் பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். மேலும் சங்கத்தை சார்ந்த அலுவல் ரெக்கார்டுகள் அனைத்தும் தலைவர் திரு வி ஜானகிராம் அன்னார் இடத்தில் உள்ளது. அவர் நாளைய தினம் வந்து எங்கள் நிர்வாகக்குழுவிடம் தக்க ஆவணத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று தலைவர் என்ற முறையில் கூறுகிறேன். தவறும் பட்சத்தில் எங்கள் சங்க JR இடம் அனுமதி பெற்று காவல் ஆணையரிடம் மனு செய்து அன்னாரிடம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி. வணக்கம்.